வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வந்து ப்ரொடக்டிவிட்டினா என்னங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சேன். ப்ரொடக்டிவிட்டினா என்னங்கிறத முதல்ல பிடிச்சிக்கோங்க. இது வந்து உங்களோட வேலைக்கு, உங்கள் டைமுக்கு சொசைட்டி எவ்வளோ பணம் கொடுக்கறதுங்கிறது தான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ உடம்பால் செய்கிறீங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இந்த டைமுக்கு உங்கள் சொசைட்டி உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கறது உங்கள் அப்படிங்கிறது. இது வந்து இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. இதில் எந்த பின்கோடில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பின்கோடில் இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட சம்பளமும் மாறும். ஒரே வேலையை நீங்கள் வேறு வேறு இடத்துல செஞ்சீங்கன்னா உங்கள் சம்பளம் மாறும். அதனால தான் இந்தியாவை விட்டுட்டு மக்கள் துபாய், அமெரிக்கா, சிங்கப்பூர் அப்படின்னு வெளியூருக்கு போகிறது. ஆனால் இதே வேலையை தான் அமெரிக்காவில் செய்யணும். இங்கே 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா வாங்கிறதுக்கு அங்கே $4,000 கொடுப்போம். $4,000 $85 மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுப்போம். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா அது 85 ரூபா மாட்டினாலும் செலவு அங்கே நீங்கள் டாலரில் தான் பண்ணணும். ஸோ அந்த டாலரில் செலவு பண்ணுறச்ச நீங்கள் சேர்க்குற அமௌண்ட்டு கம்மியாக போயிடும். நீங்கள் அது அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து இதே மிடில் ஈஸ்ட்டு, ஆப்பிரிக்கா இல்லாட்டா சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா டேக்ஸ் கம்மி, சில இடத்துல டேக்ஸே இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணம் இந்தியாவிலையும் உங்களுக்கு டேக்ஸ் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பணம், கிரேட்டர் பணம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுவீங்க. ரீசண்டாக மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் ஒரு 5-6 பேரை எடுத்து போட்டிருந்தாங்க. யூரோப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறவங்களையும் சேர்த்துருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு நிச்சயமாக திரும்பி வரப்போகிறோன்னு வயிற்ற கட்டி வாயை கட்டி அங்கே சேர்த்து அந்த பணத்தை இந்தியாவுக்கு அமைச்சு இந்தியாவில் அசட்டு வாங்குறாங்க. அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னா அந்த அசட்டு வேல்யூபிளாக இருக்கும். நிறைய வீடு, ஸ்டாக்கு நிறையலாம் வாங்குறாங்க. ஒருத்தர் வந்து 2-3 வீடு வாங்கிட்டார். பட் இதில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அவர் திரும்பி வரலன்னு வைங்க, இந்தியாவுக்கு பணத்தை கொண்டு வந்து நீங்கள் வீடு வாங்கிறது ரொம்ப ஈஸி. என்ஆர்ஐ வீடு வாங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் என்ஆர்ஐ வீடு விற்கறச்ச ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த வீட்டை விற்க முடியாது. ஏன்னா வாங்குறவன் பயங்கரமாக 30% டிடிஎஸ் பிடிக்கணும். அதை நான் வந்து பல தர மணி பேச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ஆர்ஐ இந்தியாவில் வீடு விற்க முடியாது. ஆமாம், அமெரிக்கா பின்னாடி வந்து நிறைய பேர் என்ன ஆகும்னா முதல்ல இந்தியாவுக்கு வரதா இந்தியாவில் நிறைய வாங்கிடுவாங்க புதுசாக சேர்றவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அமெரிக்காலே இருந்துடலாம், நம்ம யூரோப்லேயே இருந்துடலாம், என் பசங்க இங்கேயே வளர்ந்துட்டாங்க, என்னால் திரும்பி வர முடியாதுன்னு சொல்கிறச்ச இந்தியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்று டாலராக மாற்றுறச்ச வேல்யூ குறைஞ்சிடும். ஏன்னா 5 வருஷத்தில் செஞ்சுரி அடிச்சிடும். இது நிச்சயம் உறுதி. எது டாலர் செஞ்சுரி அப்படிங்கிறது உறுதி. அப்போ டாலர் செஞ்சுரி போடும்னா நீங்கள் திரும்பி டாலராக எடுத்துன்னு போகிறச்ச அந்த டேக்ஸ் பணத்தை டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்தானா நீங்கள் அதை திரும்பி வாங்கிறதுக்குள்ளே திரும்பி டாலர் விழுந்துடும். அதனால் உங்களுக்கு நஷ்டம். இதுவும் ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு காரணம். கட்டப்பட்டு காசை சேர்த்துட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் வெளில எடுத்துன்னு போகிறச்ச காசோட வேல்யூ புத்துன்னு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, குத்துறதே குடையறதேன்னு சொல்லி நம்மளுக்கு யூஸே கிடையாது. அதனால் நீங்கள் வரப்போகிறீங்களா வரமாட்டீங்களான்னு தெளிவாக இருக்கணும். தெளிவாக வச்சு தான் நீங்கள் பிளானிங் பண்ணணும். இது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரே பின்கோடு ஒரு சம்பளம் கிடையாது. நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பிளம்பர் திருச்சியில் எவ்வளோ சம்பாதிப்பார், அதே பிளம்பர் பாம்பேயில் எவ்வளோ சம்பாதிப்பார், அதே பிளம்பர் துபாயில் எவ்வளோ சம்பாதிப்பார்னு. ஆனால் தான் எல்லாம் துபாய்க்கு ஓடுறோம். உங்கள் சாஃப்ட்வேர்லேயும் அப்படி தான். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்கங்கிறத பொறுத்து உங்கள் சம்பளமும் மாறும். இது நான் சொல்கிறேன். இது லாட்ரி சீட்டு. நீங்கள் எந்த இடத்துல எப்போ எங்கே பறந்தீங்கங்கிறது உங்களை தெளிவாக சொல்லிடும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஸோ நம்மளோட வேலை என்னென்னா நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி எந்த மாதிரி வேலை பண்ணால் நம்மளுக்கு மேக்சிமைஸ் பண்ண முடியும். எல்லாமே காசு பணம் கிடையாது. பட் காசு பணம் இல்லாமல் நம்மளால் வாழவும் முடியாது. அதனால் நான் ஒரு நாளைக்கு 8 ஹவர் ஒர்க் பண்ணாலே என்னோடய சம்பளத்தை எப்படி மேக்சிமைஸ் பண்ண முடியும், என்னோடய ஏர்னிங் பொட்டன்ஷியல் எப்படி மேக்சிமைஸ் பண்ண முடியும்னு நீங்கள் கணக்கு போட்டாலும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ப்ரொடக்டிவிட்டியை தான்
சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நம்மளுடையிலேருந்து வாங்கி வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இவங்க பெருசாக சாஃப்ட்வேர்லாம் ஒன்றுன்றது கிடையாது. இப்போ இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நீங்கள் கொளுத்தா வேலைக்கு போனீங்கன்னா உங்களை லாரியில் ஏற்றிக்கிட்டு ஊர் ஊராக கூப்பிட்டு போய் இவ்வளோ மேஸ்திரி வேணும், இவ்வளோ டைல் போடுறவங்க வேணும், இவ்வளோ கார்பெண்டர் வேணும் அப்படின்னு, சித்தாள் இவ்வளோ வேணும், பெரிய ஆள் இவ்வளோ வேணும்னு சொல்லி இறக்கி விடுவாங்க. அதே வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனினா உங்களை ஏற்றிட்டு ஜாவா டாட் நெட்டு இது மாதிரி ஸ்பெஷலிஸ்டெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், எந்த ஆள் வேணும், அந்த ஆள் உங்களுக்கு வேலை செய்வான், நீங்கள் ஒரு அவருக்கு எனக்கு $50 கொடுங்க, $100 கொடுங்கன்னு. நீங்கள் ஒரு நாளைக்கு $8-$50 கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் $400 சம்பாதிப்பீங்க. உங்களை 6 நாள் 10 மணி நேரம் புரிஞ்சிருவான். ஸோ 60 × 4 240 நீங்கள் வேலை செய்வீங்க. நீங்கள் $100 பில் பண்ணால் உங்கள் கம்பெனிக்கு $25,000 நீங்கள் சம்பாதிச்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம் இந்தியாவில் கொடுப்பான். இப்படி தான் ப்ரொடக்டிவிட்டி கேப்பை யூஸ் பண்ணேன். நீங்கள் பில்லபிள் ரிசோர்ஸ்னால் உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி, நீங்கள் நான் பில்லபிள்னால் உங்கள் சம்பளம் கம்மி. அதனால தான் உங்களை பில்லபிள் அப்படிங்கிறதுல வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதனால தான் பெஞ்சில் வந்தீங்கன்னா சம்பளம் டப்புன்னு குறைஞ்சிரும். இதுக்கு தான் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. இதனால தான் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நம்ம எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணால், எப்போ எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம், அந்த ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் டிட்டர்மின் பண்ணிடும். நான் சொன்ன மாதிரி TCS, இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்க. யாருமே ப்ராடக்ட் கம்பெனி கிடையாது. இந்தியாவில் பெரிய ப்ராடக்ட் கம்பெனி இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கையில் 4 hour, 5 hour, 6 hour ஒர்க் பண்ணாலே உங்கள் சம்பளம் ஃபுல்லாக வர மாதிரி பார்த்துக்கணும். மீதி இருக்கிற 5-6 மணி நேரத்தில் எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம சம்பளத்தை டபுள் ஆக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இது மட்டும் பண்ண போகாது. பொறுமையாக எக்ஸ்ட்ரா வர காசை வயத்தை கட்டி, எக்ஸ்ட்ரா வர காசை எந்த இடத்துல எங்கே எப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். 4 பேர் சொல்கிறான்னு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிங்கன்னா, வேலைக்கு சேர்ந்தோடனே உங்கள் அப்பா ஃப்ரெண்டோ சொந்தக்காரனோ எல்ஐசி பாலிசி போட சொன்னால் அது பெரிய ப்ரொடக்டிவிட்டிஸ் மிஸ்டேக். நீங்கள் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் ப்ரொடக்டிவாக இருக்கணும், அது ஓடி ஓடி வேலை செய்யணும். நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த பிராண்டாக இருந்தாலும் பணத்தை போட்டிங்கன்னா ஏஜென்ட்டை தான் பணக்காரன் ஆகிறீங்க. பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மூலமாக போட்டிங்கன்னா என்ன மாதிரி பேங்க்கோட ஓனரை பணக்காரன் ஆக்குறீங்களே தவிர பணம் உங்களுக்கு வேலை செய்யாது. 100 ரூபாவில் 40 ரூபா கமிஷனுக்கே போயிடும். இப்போ ஏதோ கமிஷன் ஸ்ட்ரக்சரை மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பட் அப்போ கூட 15%-20% போயிடும். ஸோ நீங்கள் மட்டும் ப்ரொடக்டிவாக இருந்தால் போகாது. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட பணங்கிறது எவ்வளோ ப்ரொடக்டிவாக வேலை செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த ப்ரொடக்டிவாக வேலை செய்யலைன்னா நீங்கள் வெளில வரணும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு கம்பெனியை நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ ப்ரொடக்டிவ்னு தெரியணும். அது ஒன்று, சூப்பர் ப்ரொடக்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அது ப்ரொடக்டிவ்னு தெரியக்கூடாது. மார்க்கெட்டுக்கும் அது ப்ரொடக்டிவ்னு தெரிஞ்சால் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். சே, இந்த கம்பெனி ப்ரொடக்டிவே இல்லைன்னு தூக்கி போட்டு அந்த கம்பெனி நீங்கள் ப்ரொடக்டிவாக கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அதில் போட்டு காசு பண்ண முடியும். நீங்கள் எப்படி உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியை யூஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் பணம் எவ்வளோ ஓடுதுன்னு பாருங்கள். பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிங்கன்னா பேங்க்கோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் நீங்கள் பணத்தை வேலை செய்ய கொடுக்குறீங்களே தவிர பணம் உங்களுக்காக வேலை செய்யலை, உங்களுக்கு பெருத்த நஷ்டம். ஸோ நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும், அப்ஸ்கில் பண்ணணும், மீதி இருக்கிற பணமும் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக வேலை செய்யணும். அப்போ தான் நீங்கள் பணக்காரராக முடியும், வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் கரெக்டான பின்கோடில் நீங்கள் சூஸ் பண்ணி வேலை செய்யணும். என் கிராமம் சூப்பர், என் ஊர் சூப்பர், அங்கேயே இருக்கேன்னிங்கன்னா அந்த பின்கோடு சூப்பராக இருக்கும். பெங்களூரோட GDP, பெங்களூரோட பெர் கேபிட்டா இன்கம் அமெரிக்காவோட பெர் கேபிட்டா இன்கம்மோட ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி கரெக்டான ஊரில் கரெக்டான சமயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.